வணக்கம். நேற்றிரவு 11:30 மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்தார். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த ஒரு துயர நேரத்திலையும் ஒரு செய்தியை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தந்தி டிவியின் பாண்டே அவர்கள் மீண்டும் அனைவருடைய கோபத்துக்கும் ஆளானார். இதுவரைக்கும் பாண்டே அவர்கள் முதல்வர் உடல்நிலை பற்றி பல வதந்திகளை கிளப்பியிருக்கார். ஆனால் நேற்று அவர் பரப்பிய வதந்தி மன்னிக்கவே முடியாத ஒரு வதந்தி. ஞாயிறு மாலை முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அப்படின்னு அப்போலோ அறிக்கை கொடுத்தாங்க. நேற்று மாலை 5:30 மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு பாண்டே தான் முதன் முதல்ல செய்தி வெளியிட்டார். அதை பார்த்துட்டு பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. அனைவருமே உடனே ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலம் இந்த செய்திகளை பரப்பினார்கள். முதல்வரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ற தகவல்கள் குவிந்தது. அப்போலோவின் வெளியில் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பே ஏற்பட்டது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. இந்த அதிர்ச்சியில 3 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ற தகவலும் வந்தது. பாண்டே அவர்கள் இதை அறிவித்ததற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு அப்போலோ ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் குழுவும் எய்ம்ஸ் மருத்துவர்களும் முதல்வருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஒரு சில நிமிடங்களில் அப்போலோவிலிருந்து எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் வெளியானது. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, முதல்வருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சில செய்தி தொலைக்காட்சிகள் முதல்வர் மரணம் அடைந்ததாக தவறான செய்தியை வெளியிடுகிறார்கள். இது முற்றிலும் தவறான செய்தி. அந்த தவறை அவர்கள் உடனே திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அதிமுக தொண்டர்கள் தந்தி டிவி மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள் அப்படின்றத அறிஞ்ச பாண்டே அவர்கள் ஆயுத எழுத்து விவாத நிகழ்ச்சியில அதிமுக பிரமுகரை வரவழைச்சு அவரை அளவச்சு ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கி அதிமுக தொண்டர்களோட கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணார். ஞாயிறு இரவு தந்தி டிவியின் பாண்டேவும் புதிய தலைமுறையின் கார்த்திகை செல்வனும் அப்போலோவிற்கு வரவழைக்கப்பட்டனர். அங்க முதலமைச்சரோட உடல்நிலை பற்றியும் அவர் என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலையும் விரிவாக அவங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டே அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார். அது என்ன அப்படின்னா, முதல்வருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது, 24 மணி நேரத்திற்கு முதலமைச்சர் தீவிர கண்காணிப்பில் இருப்பார் அப்படின்னும், அடுத்த செய்தி 24 மணி நேரத்திற்கு பிறகு தான் வெளியாகும் அப்படின்னு செய்தி வெளியிட்டார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அப்போலோவில இருந்து அழைப்பு வர்ற அளவுக்கு ஆளும் கட்சியோட நெருக்கத்தில் இருக்கிறார் பாண்டே. அப்படி இருக்கிற நிலையில அவங்க தகவல் சொல்லாம பாண்டே அவர்கள் முதல்வரோட இறப்பு செய்தியை வெளியிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. பாண்டே கிட்ட செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில நிமிடங்கள்லேயே அப்போலோ அதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? ஏற்கனவே அப்போலோ ரெட்டிக்கும் சசிகலாவிற்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்தது. முதலமைச்சரை வீட்டுக்கு அழைத்து போகலாம் அப்படின்னு ரெட்டி சொன்ன பிறகும் கூட அவர் வீட்டிற்கு போகாதது ரெட்டிக்கு மிகவும் வருத்தத்தையும் நெருக்கடியையும் பொருளாதார இழப்பையும் கொடுத்தது. இந்த வதந்தி சம்பவத்திற்கு கூட இந்த பனிப்போர் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழக்க வைக்கும் இன்னொரு சம்பவம் தான் இது. முதலமைச்சர் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.